அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயன் பேசுறேன். நம்ம யூஸ்புல் 96 சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அனைத்துமே கோச்சார அடிப்படையிலான பொது பலன்களே. உங்களுடைய ஜாதக கட்டத்தின் அமைப்பை பொறுத்தும் தசா புத்தியினுடைய அமைப்பை பொறுத்தும் சில மாறுதல்கள் ஏற்படும். இப்போ வாங்க நம்ம ராசி பலனை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த ராகுக்கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 85% மிக மிக நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ராகு பகவான் 12 இடமான விரயஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானமாகிய 11 இடத்துக்கு போற, அதோட 1, 5, 9 இடங்களை ராகு பகவான் பார்க்கிறார், ரொம்ப விசேஷ பலன் தரும். அதே போல கேது பகவான் 6 இடமான ருணரோக சத்துர்ஸ்தானத்திலிருந்து 5 இடமான பூர்வ புண்ணியாதி ஸ்தானத்துக்கு போறார், ரொம்ப விசேஷம். 7, 11, 3 என்ற இடங்களை கேது பகவான் பார்க்கறது ரொம்ப விசேஷம். இந்த ராகு என்னென்ன பலன்கள், கேது என்னென்ன பலன்கள் தர்றாங்க அப்படின்னு விரிவா பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த ராகுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பாராத லாபம் ஏற்படும், அவங்க இதுவரைக்கும் இருந்த நஷ்டங்களை தவிர்த்து லாபம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். ஒருவேளை திருமண தடை இருந்தால் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கான யோகம் மிக அருமையாக இருக்கிறது, திருமணத்துக்கான வாய்ப்பு ஏற்படும். இதுவரைக்கும் திருமண தடைகளை சந்திச்சிருப்பாங்க, இப்போ இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல விதமாக திருமணம் முடியக்கூடிய யோகம் ஏற்படும். அதே போல குழந்தைக்கான பாக்கியம் மிக சிறப்பான முறையில் ஏற்படும், குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கு. வெளிநாட்டு யோகம் மிக அற்புதம், வெளிநாட்டுக்கு யாராவது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலோ அல்லது வெளிநாட்டுல ஏதாவது ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தாலோ அதுல ஒரு உயர்வு ஏற்படும். வெளிநாட்டு யோகம் அற்புதமா இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தான் சொல்லணும். ஏன்னா என்ன காரியங்கள் அவங்க எடுக்கிறாங்களோ அதுலாம் வெற்றி ஏற்படும். பொருளாதார ரீதியாக இருந்த பின்னடைவு நீங்கி பொருளாதார உயர்வு ஏற்படும். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த 10 லட்சத்துக்கான அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். அவங்க என்ன பொருளாதாரத்தில் உயர்வை பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த பொருளாதார உயர்வு அவங்களுக்கு ஏற்படும். சிம்ம ராசிக்கு இந்த கேதுடைய பெயர்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அறிவு திறமை அதிகமாகும், அவங்க இதுவரைக்கும் இருந்த ஞாபக மறதிகள் நீங்கி அறிவில் மிக சிறந்து விளங்குவாங்க. அவங்களுடைய உயர் அதிகாரிகள் மேல் அதிகாரிகள்ட்ட நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற பாராட்டை அவங்க பெறுவாங்க. அதே போல இதுவரைக்கும் ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி பயம் இருந்திருக்கும், உடம்பிலும் ஒரு நடுக்கம் இருந்திருக்கும், அந்த நடுக்கம்லாம் இனிமேல் நீங்கி அவங்க எடுத்த காரியங்களில் இனிமேல் வெற்றியை பெற முடியும். அதே போல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக தந்தை வழியில் இருந்து வரக்கூடிய சொத்து பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு யாராவது கோர்ட்ல வழக்குகள் ஏதாவது கேஸ் நடந்துகிட்டு இருந்தா, வழக்கு நடந்துகிட்டு இருந்தா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு அவங்களுக்கு வரும். பதவி உயர்வு ஏற்படும், இதுவரைக்கும் ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்ல சம்பள உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பதவி உயர்வு ஏற்படும். இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா 85% நன்மை தரும். இதை 100% நம்ம பலனை பெறணும் அப்படின்னு நினைச்சா புதன்கிழமை அன்று சண்டிகேஸ்வரரை வழிபடுறது இந்த ராகு கேது பெயர்ச்சியுடைய பலனை அதிகப்படுத்தும். காலையோ அல்லது மாலையோ உங்களுக்கு முடிந்த நேரத்தில் புதன்கிழமை அன்று சண்டிகேஸ்வரரை, சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை போய் வழிபடணும். முடிந்தால் தீபம் போட்டு வர்றது ரொம்ப விசேஷ பலன் தரும்.